உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். செவ்வா தோஷம் இருக்கு, ஒருத்தவங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கிரகங்கள்னால வேற என்னென்ன தோஷங்கள் வரும் சார்? ராகு கேது தோஷம் செவ்வா தோஷத்தோட நிறைய தோஷம் இருக்குங்க. சூரிய தோஷம் இருக்கு உங்களுக்கு, அது போல புனர்ப்பு தோஷம்னு ஒண்ணு இருக்கு. இருக்கிறதுல மோசமான தோஷம் அது. நம்ம ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் உங்களுக்கு, கலத்திர தோஷம், அதுக்கெல்லாம் வந்துட்டு பரிகாரம் வந்துட்டு நிறைய பரிகாரம் இருக்கு, கவுண்ட்லெஸ் பரிகாரம் இருக்கு. ஆனா புனர்ப்பு தோஷம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பரிகாரங்கள் தான் இருக்கு. அதுக்கு ஒரே சிறந்த வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவ வழிபாடு. ஏழாம் இடம் தான் கலத்திரஸ்தானம். ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் கலத்திர தோஷம் தான். அது போல இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல மட்டும் சுக்கரன் இருந்தால் லைட்டாக டிலே தான் பண்ணுவார், வேற எதுவும் பண்ண மாட்டார். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். செய்தி நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தொடர்ந்து ஜோதிடம் ரீதியாகவும் ஆன்மீகம் ரீதியாகவும் நிறைய தகவல்கள் எங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க. பொதுவாக இந்த தடவை எங்களுடைய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரக தோஷங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செவ்வா தோஷம் இருக்கு, ஒருத்தவங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தோஷங்கள் மட்டும்தான் இருக்கா? சபை கிரகங்கள்னால வேற என்னென்ன தோஷங்கள் வரும் சார்? கண்டிப்பா நல்ல கேள்வி மேடம். இது ஆக்சுவலா இதை நிறைய பேர் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றது இல்ல. மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதி பேர் 75% என்ன கேட்டீங்கன்னா அவங்கள பொறுத்த மட்டும் தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த செவ்வா தோஷம் ராகு கேது தோஷம் தான் பார்த்தேன். ராகு கே தோஷம் செவ்வாய் தோஷத்தோட நிறைய தோஷம் இருக்குங்க. சூரிய தோஷம் இருக்கு உங்களுக்கு, அது போல புனர்ப்பு தோஷம்னு ஒண்ணு இருக்கு. இருக்கிறதுலே மோசமான தோஷம் அது. எந்த கிரகத்தினால? அது ஆக்சுவலா இந்த சந்திரனும் சனியும் ஒன்னா சேர்றதுனால வர தோஷம். அதுவும் அது ஒரு நெகட்டிவான பிளேஸ்ல இருந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்துட்டு ஒரு கனவு தான். இதுல வந்துட்டு மாற்று கருத்தில் அது நிறைய பேர் வந்துட்டு சொல்ல மாட்டேன்றாங்க. வெறும் வந்துட்டு சந்திரன் சனி இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் மைண்டை மட்டும் தான் அப்செட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது, இந்த சந்திரன் சனி காம்பினேஷன் வந்துட்டு இவரோட வீட்டில் அவரோட வீட்டில் இவர் இருந்தால் கூட இந்த புனர்ப்பு தோஷம் தான். புனர்ப்பு தோஷம் பேர் இருக்கு. இந்த தோஷம் இருந்தது அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எளிதில் வந்துட்டு கல்யாணம் ஆகாது. கண்டிப்பாக கண்டிப்பாக ஆகாது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேம் ஆவாங்க அவங்க. இப்போ நம்ம நிறைய செலிபிரிட்டிஸும் சொல்லலாம், நம்ம ஞானிகள் சொல்றோம் பார்த்தீங்களா, ஞானிகள் சித்தர்கள் நிறைய. ஆமா ஆமா, அவங்களோட ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புனர்ப்பு தோஷம் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஃபேம் ஆவாங்க. என்ன எந்த விஷயத்துல ஃபேம் ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லைன், ஸ்பிரிச்சுவல் ஈவன் கேட்டிங்கன்னா சயின்டிஸ்ட், அது போல விஷயத்துல அவங்க மைண்டு போகும். ஆனால் அவங்க பர்சனல் லைஃப் ஈடுபாடு, கணவன் மனைவி உறவு, அதை மீறி அவங்களுக்கு வந்துட்டு அப்படியே அதில் ஒரு திருமணம் ஏற்பட்டால் கூட அதில் வந்துட்டு அவங்க ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. இந்த புனர்ப்பு தோஷம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறதும் இல்லை, அது நிறைய பேருக்கு தெரியறதும் கிடையாது. இப்போ அதுக்கான தீர்வு ஏதாவது இருக்கா? இப்போ இந்த தோஷம் இருக்கு, புனர்ப்பு தோஷம் வந்து இருக்குது அப்படின்னு ஒருத்தர் ஜாதகத்துக்கு வந்து தெரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா எப்படின்னாலும் எல்லாருக்குமே அவருக்கு ஆசை இல்லைனாலும் அட்லீஸ்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு அந்த ஆசை இருக்கும், தன்னுடைய மகனுக்கோ இல்ல மகளுக்கோ கல்யாணம் பண்ணணும். இதை நிவர்த்தி பண்றதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கு? இல்ல மேடம், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பரிகாரம் செய்ய, இப்ப ராகு கேது சொல்றோம், நம்ம ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் உங்களுக்கு, கலத்திர தோஷம், இப்ப அதுக்கெல்லாம் வந்துட்டு பரிகாரம் வந்துட்டு நிறைய பரிகாரம் இருக்கு, கவுண்ட்லெஸ் பரிகாரம் இருக்கு. ஆனா புனர்ப்பு தோஷம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பரிகாரங்கள் தான் இருக்கு. அதுக்கு ஒரே சிறந்த வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவ வழிபாடு. சிவனை எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க வந்துட்டு மனமுருகி வந்துட்டு வேண்டிட்டு போகிறாங்களோ அது வந்துட்டு கொஞ்சம் அந்த தோஷம் வந்துட்டு அதோட வீரியம் கம்மியாகும். அதாவது அவங்களுக்கு கரெக்டான அந்த ஒரு 30 வயசுல கல்யாணம் ஆகலைனா கூட ஒரு 35-38 வயசுல கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்கு. அதே போல வந்துட்டு ஒரு 9 வாரம் வந்துட்டு திருவண்ணாமலையை சுத்திட்டு வரலாம் விடாம. 9 வாரங்கள் அவங்களால முடிஞ்சினா, இல்லை கண்டினியூவா போகணும்னு அவசியம் கிடையாது. ஆமாம், ஆனால் 9 வாரம் கண்டிப்பாக அந்த திருவண்ணாமலையில் வந்துட்டு காலையில் சுத்திட்டு வந்தாங்க அப்படின்னீங்கன்னா இந்த தோஷம் கம்மியாகும். இன்னொரு விஷயமும் செய்யலாம், அந்த திருவண்ணாமலையில் இவங்க போயிட்டு இவங்க கையால எத்தனை பேருக்கு ருத்ராட்சங்கள் இவங்க கையால வாங்கி கொடுக்குறாங்களோ அந்த புனர்ப்பு தோஷம் வந்துட்டு, ஏன் அப்படின்னீங்கன்னா அது ஒரே ஒரு பரிகாரம் தான் அதுக்கு இருக்கு. இதை நிறைய பேர் வந்துட்டு சொல்றது இல்லை. மற்ற தோஷத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு உங்களுக்கு,
நம்ம சொல்லுவோம் இது இல்லைனா ஆப்ஷன் இருக்கு, இது இல்லைனா இந்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் இல்லைன்னா இப்ப ராகு கேதுக்கே பாத்தீங்கன்னா திருநாகேஸ்வரம், திருப்பாம்பரம், உங்க காலஸ்தி நிறைய இடம் இருக்கு. ஆனா அந்த புனர்பு தோஷத்துக்கு வந்துட்டு அப்படி கிடையாது உங்களுக்கு. அதே போல இது வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா, இது திருமண வாழ்க்கையை மட்டும்தான் தடை பண்ணும், பாக்கி வந்துட்டு அவங்களுக்கு ஃபேமை கொடுக்கும் உங்களுக்கு. அதே போல பொண்ணும் பொருளும் சேரும். ஆமா ஆமா, நான் பொண்ணு பொருள் மட்டும் கிடையாது, பெயர் புகழ கொடுக்கக்கூடிய தோஷம் இது. நான் அது ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு நிறைய, நான் பேர்லாம் நம்ம சொல்லக்கூடாது ஒரு சில விஷயங்கள். நல்ல பெரிய பெரிய சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புனர்ப்பு தோஷம் இருக்கும். ஏன் நம்ம செலிபிரிட்டி, பெரிய பெரிய செலிபிரிட்டி பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க பாருங்க, பொலிட்டீஷியன் சயின்டிஸ்ட், அவங்களுக்கு கூட இந்த தோஷம் இருக்கும். ஆனால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது. ஏன் அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு இந்த இல்வாழ்க்கையில் வந்துட்டு பற்று கண்டிப்பாக இருக்கு. ஓகே, இப்போ இந்த சனி சந்திரனுடைய சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம், இப்போ சனி சந்திரனுடைய வேற ஏதாவது கிரகங்கள் இந்த சேர்க்கையோட இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக மேடம், இது வந்துட்டு எல்லா இடத்துலையும் கிடையாது. இது ஒரே ஒரு வந்துட்டு இதுக்கு ஒரு சின்ன இது இருக்கும், ரெமெடி கிடையாது. இந்த இடத்த வந்துட்டு குரு வந்துட்டு கரெக்டான பார்வை பார்த்தார் அப்படின்னீங்கன்னா இந்த தோஷத்தோட வீரியம் வந்துட்டு கம்மியாகும். அதே போல வந்துட்டு குருவோட வீடு தனுசு மீனத்துல இந்த தோஷம் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஜாஸ்தி வந்துட்டு அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு லேட்டா திருமணம் ஆகும், ஒரு 35-38 வயசுல திருமணம் ஆகும். ஆனா கண்டிப்பா இந்த இதே வந்துட்டு அவரோட ராசி சொன்ன பாருங்க, மகரத்திலயோ கும்பத்திலயோ, அதே போல வந்துட்டு சந்திரனோட வீடு இருக்கு பாருங்க கடகம். சோ இந்த இடத்துல இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பா, நம்ம சொன்னோம் பாருங்க, அவங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்கன்னாதான் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த 35-37-38 வயசுலயான திருமணம் ஆகும். ஆனால் கண்டிப்பாக இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இயர்லி திருமணம், இந்த சிறு வயது திருமணம், ஸோ அதெல்லாம் நடப்பதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஸோ அவ்வளோ பவரானது அந்த புனர்ப்பு தோஷம் அப்படிங்கிறது. அதுக்கு பரிகாரம் அந்த சிவனை கெட்டியமாக பிடிக்கிறது, ருத்ராட்சம் டொனேட் பண்ணுறது, திருவண்ணாமலை வந்துட்டு கிரிவலம் போகிறது தான். ஓகே, ஸோ இப்போ இந்த தோஷத்துக்கு வந்து பரிகாரம் வந்து திருவண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நிறைய பேர் இந்த தோஷத்தினால பாதிக்கப்பட்டவங்க வெளிநாடுகள்லையோ இல்ல வேற ஏதாவது ஊர்களிலேயோ இருக்கிறவங்க என்னால வந்து திருவண்ணாமலை போக முடியல அப்படின்னா அருகில இருக்கிற சிவன் கோவில்களுக்கு ஏதாவது போய் இந்த பரிகாரம் செய்யலாம். நல்ல அருமையான கேள்வி மேடம். ஆக்சுவலா நான் சொன்ன பாருங்க, சிவன் தான் இதுக்கு வழிபாடன், சிவபுராணம் அவங்க படிக்கலாம். அதே போல ருத்ராட்சம் வந்துட்டு எல்லா கண்ட்ரிலையும் கிடைக்கும், ஈஸியா கிடைக்கக்கூடிய விஷயம். சோ அவங்க அந்த ஏரியால வாங்கி கூட கோயிலுக்கு வந்துட்டு அதை டொனேட் பண்ணலாம். இப்ப 108 ருத்ராட்சம் வசதிக்கு தகுந்தா போல 1008 ருத்ராட்சம் வாங்கி கோயிலுக்கு வந்துட்டு ஒரு மாலையாட்டம் பண்ணி அது போட்டாங்கன்னா கூட இந்த தோஷத்தோட வீரியம் வந்துட்டு, இதுக்கு ஒரே தான் சொல்றேன், இதுக்கு ஒரே பரிகாரம் சிவன் ருத்ராட்சம் தான். அது வந்துட்டு கவுண்டிங் வேணா மாறும், அவங்க டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க பினான்சியல் பொசிஷன், அவங்க 50,000 இது கூட வாங்கி டொனேட் பண்ணலாம் அவங்களுக்கு. ஸோ அந்த ருத்ராட்சம் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க தானம் பண்றாங்களோ அந்த புனர்ப்பு தோஷத்தோட இது வந்துட்டு கம்மியாகும், வீரியம் கம்மியாகும். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து சூரிய தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, நாங்கள் எதுவும் இந்த இப்படி ஒரு தோஷம் வந்து புதுசாக நாங்கள் கேட்டோம். ஆமாம் மேடம், இது ஆமாம், இது சூரிய தோஷம் அப்படிங்கிறது சூரிய கிரகத்தினால வரக்கூடிய தோஷம். இல்லை இல்லை இல்லை, சூரியன் இருக்கக்கூடிய இடம் தான் அவங்க, நம்ம நான் சொல்லுவோம் பாருங்க 2nd இடம், 7th இடம், 8th, அப்புறம் நெகட்டிவான பிளேஸில் வந்துட்டு சூரியன் வந்துட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சூரிய தோஷம். இந்த சூரிய தோஷம் நிறைய பேர் வந்துட்டு இது கேல்குலேட் பண்ணுறதில்ல. இதுவும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இந்த தோஷங்கள்லாம் என்ன அவன் அஃபெக்ட் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா இந்த உறவு, கணவன் மனைவி, மனைவி உறவு. அதே போல் சூரியன் தோஷம் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா தந்தைக்கும் கொஞ்சம் மகனுக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு பகையும் ஏற்படுத்தி. சூரிய கிரகமும் சனியுடைய ஆமாம் இருந்துச்சுனால ஆமாம் இல்லை இல்லை இல்லை, சூரிய தோஷம் இருந்ததுனாலும் அந்த உறவு பாதிக்கும், கொஞ்சம் பெரிய அளவில் பாதிக்காது. ஆனால் அட்லீஸ்ட் இவங்க சண்டை போட்டு செப்பரேஷன் ஆவாங்க அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு. ஆனால் மனதளவில் அப்போ அப்போ ஒரு தர்க்கமான நடக்கும் இவங்களுக்கு, அந்த வேலையை வந்துட்டு அவர் கண்டிப்பாக காட்டுவார். அதே போல அந்த சூரிய தோஷம் இருந்தாலும் திருமண தடங்கள் வந்துட்டு ஏற்படும். இவங்களுக்கு இப்ப இந்த சூரிய தோஷம் வருது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம், இவங்களுக்கு நிறைய பரிகாரம் இருக்கு மேடம். சூரிய தோஷம் கொண்டு காலையில எழுந்த உடனே இவங்க குளிச்ச உடனே சூரிய பகவான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கையை சூரியனை காட்டிட்டு இப்படி பண்ணிட்டு வரலாம். ஒண்ணு இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க கையால கோதுமை, அந்த ரொட்டி இருக்கு பாத்தீங்களா, சப்பாத்தி, சப்பாத்தியை வந்துட்டு தானம் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோதுமை வந்துட்டு நிறைய பேர் வாங்க மாட்டேன்றாங்க நம்ம தானம் பண்ணா கூட. ஸோ அந்த ரொட்டி தானம் பண்ணலாம், மாட்டுக்கு வந்துட்டு பசு மாட்டுக்கு வந்துட்டு சப்பாத்தியோட வெள்ளம் வச்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு. நிறைய இருக்கு இந்த தோஷம், சூரிய தோஷத்துக்கு வந்துட்டு விதிவிலக்கு ஏகப்பட்டது இருக்கு உங்களுக்கு. அதே போல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய வழிபாடு சொன்ன பாருங்க, அது எழுந்த உடனே அந்த வழிபாடு பண்ணிட்டு இவங்க கையால் அந்த கோதுமை சம்மந்த நவதானியங்கள், காக்காக்கு வந்துட்டு நவதானியம் வைக்கலாம். ஏன்னா காக்கா நவதானியம் இப்போ சாப்பிடுது, ஆனால் புறா சாப்பிடுது. அந்த கோதுமை வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ போய் சேரணும், அந்த கோதுமையோட மாடிஃபை பண்ணி தான் நம்ம வந்துட்டு சப்பாத்தின்னு சொல்கிறோம். ஸோ சப்பாத்தி நீங்கள் வாங்கி ஒரு ஏழைங்களுக்கு வந்துட்டு சப்பாத்தி கொடுக்கலாம். எதுவுமே வந்துட்டு ஃபுட்டாக நீங்கள் தானம் பண்ணுறது வந்துட்டு
ரொம்ப உகந்தது உங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா மாட்டுக்கு வந்துட்டு பசுமாட்டு கொடுத்தீங்கனாலே அது பெரிய புண்ணியம். ஏன்னா சப்பாத்தி பசுமாடு மட்டும் நல்லா எடுக்கும் உங்களுக்கு. ஸோ அது கூட அது வெள்ளத்தையும் சேர்த்து கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் இவங்களுக்கு வந்துட்டு அந்த இது வந்துட்டு மகிமை வந்துட்டு நல்லா கொடுக்கும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு தோஷத்துக்குமே வந்து பரிகாரங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து ஆண்களுக்கு பொதுவான பரிகாரம் இது, இல்லை பெண்களுடைய ஜாதகத்தில் இந்த இந்த தோஷத்தினுடைய அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தனி பரிகாரம் அப்படிங்கிறது இருக்கா, இல்லை ரெண்டு பேருமே செய்யலாம்? இல்லை மேடம், இருக்கு மேடம், தனியாக சேர்ந்து செய்கிற பரிகாரமும் இருக்கு, தனியா அதாவது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செய்யக்கூடிய பரிகாரமும் இருக்கு, தனியா செய்யற பரிகாரமும் இருக்கு. இப்ப இந்த ராகு கேது தோஷம் சொல்றோம் பாத்தீங்களா, ராகு கேது தோஷத்துக்கு வந்துட்டு கல்யாணம் நிறைய பேர் வந்துட்டு தெரியாம கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்போ வந்துட்டு அவங்க அந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு கணவன் மனைவியா போய் சேர்ந்து செய்யறது தான் வந்துட்டு ரொம்ப உகந்தது. அது நிறைய பேர் என்ன சொல்லிக்கிறாங்க கேட்டீங்கன்னா, ராகு கேது வந்துட்டு பொசிஷன் தெரியாது அவங்களுக்கு, எனக்கு ராகு கேது தோஷம் இருக்குன்னு ஜோசியர் சொல்லிட்டு பாதி வந்துட்டு மைண்ட் செட்ல ஒரு நெகட்டிவான விஷயம் வந்துட்டு இவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா இவங்களால பாசிட்டிவா திங்க் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, எனக்கு ராகு கேது தோஷம் இருக்கனால க்ரோத் இருக்காது, கிடையாது. ஆக்சுவலாக அவங்க பிளானட்டே வந்துட்டு அவங்க நகை இதுதான் ஆன்டி கிளாக் வைஸ் தான் வருவாங்க அவங்க. ஸோ இது வந்துட்டு மேலே வந்துட்டு ராகு கீழே கேது இருந்ததுன்னா அது தோஷம் கிடையாது, யோகம். ஓகே, அருமையான யோகம். அவங்களுக்கு எப்போ அதாவது ஜாக் பண்ணால் கொஞ்ச நஞ்சம் ஜாக்பட் கிடையாது, எக்ஸ்பெக்ட் பண்ணாத பாப்புலாரிட்டி, எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஜாக்பட் அடிக்கும். ஆனால் அதே கீழே இருந்து இப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்துட்டு தோஷம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி போச்சுன்னா தோஷம், இப்படி வந்ததுன்னா வந்துட்டு யோகம். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு க்ரோத்தை வந்துட்டு ரீச் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்துட்டு அந்த போராட்டம் ரொம்ப இருக்கும், கொஞ்சம் சின்ன சின்ன க்ரோத் கொடுப்பாரு, கொஞ்சம் டவுன் ஃபாலும் இருக்கும் இவங்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க, பயப்படுறாங்க ராகு கேதுவை பார்த்து. ஆக்சுவலாக ராகு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இது மூலிமா நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, எக்ஸ்ட்ராடினரி பிளானட். மனிதனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சப்கான்ஷியஸ்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? சப்கான்ஷியஸை வேக்கனிங் யார் கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா ராகு தான். அந்த சப்கான்ஷியஸ் அதனால தான் ராகு இருக்கிறவங்க வந்துட்டு கனவு உலகத்தில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தான் செலிபிரிட்டிஸ், நிறைய செலிபிரிட்டிஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராகு கேது தோஷம். நம்ம மகா பிரிவா நிறைய பேர் சொல்கிறேன், சித்தர்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேது நெகட்டிவாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஃபேம். அப்போ புரியுதுங்களா உங்களுக்கு, ராகு கேது வந்துட்டு எல்லாம் கெடுதல் பண்ணுவாங்கன்ல, கொஞ்சம் லைட்டா லெசன் கொடுப்பாங்க உங்களுக்கு. அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அவர் பேர் வந்துட்டு ஆசை காட்டின்னு பேரு ராகு. அவர் வந்துட்டு உங்களை நீங்க நெகட்டிவான விஷயம் போக கூடாது, உங்களை நெகட்டிவான விஷயத்த அட்டெம்ட் பண்ணி போனீங்கன்னா சிக்கல்ல மாட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாரு. அதே நீங்க பாசிட்டிவான விஷயம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை மேல உட்கார வச்சு அழகு பார்ப்பாரு. அதுதான் அவருக்கு ஒரே விஷயம் சொல்லிட்டேன், ராகு வந்துட்டு related to subconscious mind. ஓகே, அப்போ இந்த உண்மையான ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க காலஹஸ்தி போனாவோ இல்லை திருநாகேஸ்வரம் போனாவோ திருப்பாம்பரம், ஆமாம் இப்போ இருங்க இது ராகு நான் சொல்லிட்டேன் பாருங்க. அதே போல் கேது நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, கேது விஷயமும் நிறைய பேர் வந்துட்டு தப்பாக தான் நினச்சிக்கிறாங்க. கேதுவும் வந்துட்டு இந்த இவங்க ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ராடினரி பிளானட். உங்களுக்கு என்ன கேது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிக்ஸ்த்து சென்ஸுன்னு சொல்லுவோம், ஆறாம் அறிவு. இந்த ஆறாம் அறிவு வந்துட்டு வேக்கனிங் யார் கொடுப்பாரு தெரியுமா, ஞானக்காரகன் கேது தான். எவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளானட் பார்த்தீங்களா, ஆனால் இவங்களை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டேமேஜ் தான் பண்ணுறாங்க. வேக்கனிங் உங்களுக்கு வந்து நம்ம எல்லாம் சொல்கிறோம் ஐந்தறிவு ஜீவன் சொல்கிறோம், மனிதனுக்கு ஆறு அறிவு. இந்த ஆறு அறிவை வந்துட்டு உங்களுக்கு வேக்கனிங் கொடுக்கறதே கேது பகவான் தான். அப்போ அவர் என்ன வந்து ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது அதிகம். ஆமாம் 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 இல்லை மேடம், எல்லாருக்கும் வராது உங்களுக்கு. ஞானக்காரகன் அவர் பேர் உங்களுக்கு, அவருக்கு அதான் கேது கூட என்ன எனக்கு ராகு கூட உங்களை ஒரு சில விஷயம் வந்துட்டு பண்ண விட்டுடுவார், கேது வந்துட்டு ஒரு சில விஷயம் பண்ண விட மாட்டார். கேது கூட பாசிட்டிவான கிரகம் சேர்ந்தா கூட அந்த இடத்துல யார் டாமினேட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கேது தான் டாமினேட் பண்ணுவார். ஈவன் அந்த இடத்துல குரு இருந்தா கூட குருவை வந்துட்டு கேது சாப்பிட்டுடுவார். கேதுக்கு மட்டும் அந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்கு உங்களுக்கு. ஆனால் அவர் ஞானக்காரங்க தான், ஸ்பிரிச்சுவல் அனுப்புவார்னு கிடையாது உங்களுக்கு. ஆக்சுவலாக சனி கேதுக்கு ஆமாம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கன்ஜெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவங்களால வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் லைனும் டிராவல் பண்ண முடியாது, ஃபேமிலியிலையும் டிராவல் பண்ண முடியாது. புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? இப்போ இதுலேயும் அவங்களுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடான லைஃப் இருக்க முடியாது, இப்போ இதுலேயும் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா சனீஸ்வரர் வந்துட்டு கர்மக்காரகன், கேது வந்துட்டு ஞானக்காரகன். இப்போ இந்த கன்ஜெக்ஷன் இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்களோட இன்வால்மெண்ட்டோட ஃபேமிலியும் ரன் பண்ண முடியாது, ஆனால் இருக்கும் பட்டும் படாமல் இருப்பாங்க. சரி ஸ்பிரிச்சுவலாக தான் டிராவல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ இது போல் ஒரு கன்ஜெக்ஷனை கொடுத்துருவோம். ஆனால் எக்ஸ்ட்ராடனரி பிளானட் கேது உங்களுக்கு வேக்கன் நீங்கள் வந்துட்டு அதான் சொன்னேன் உங்களுக்கு அந்த விஸ்டம். ஓகே விஸ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேது. அப்போ கேது நல்ல பிளானட்டா அவங்களுக்கு தீய கிரகமா?
நல்ல பிளானட் புரியுதுங்களா, எக்ஸ்ட்ராடினரி பிளானட். எல்லாமே கிரகங்களை பொறுத்த மட்டும் எல்லாமே நல்லவங்க தான். நீங்க வந்துட்டு கரெக்டா அவங்களை ஆக்டிவேட் பண்ணணும். நீங்க அது கரெக்டான ஒரு உரிய மரியாதை கொடுத்து கரெக்டா ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது அவங்க வந்துட்டு உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் தான். இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் விஷயம் தான் நம்ம எப்படி இருப்போம். அதே கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறவங்க தான் நமக்கு என்ன ஆகும், அந்த நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு வந்துட்டு வந்துடும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி சேம் தான். அப்போ நீங்கள் இந்த பிளானட்டுக்கு மட்டும் கரெக்டாக அவங்க கூட சேர்ந்து சின்ன சின்ன பரிகாரம் பண்ணி அவங்களை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட எண்ணத்துக்கு அவங்க டியூன் ஆகிடுவாங்க. இப்போ இவங்களுக்கான பரிகாரங்கள் தான் என்ன? இப்போ ராகுக்கு எதுக்கு உகந்த பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க காலஸ்ரீ, காலஸ்ரீ தான் பெஸ்ட் உங்களுக்கு. இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. நான் இது மூலியமாக சொல்லிக்க வருவேன்னா தயவு செஞ்சு காலஸ்ரீ போனீங்கன்னா நைட்டு தங்கிட்டு வாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தூங்கும் போது தான் நம்ம மூச்சு காற்று ஆசுவாசமாக வெளியில் போயிட்டு உள்ளே வரும். ஸோ நம்ம உடம்புல வந்துட்டு நிறைய என்ன எனர்ஜின்னு கேட்டால் பாசிட்டிவ் ஜாஸ்தி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ்னா நெகட்டிவ் தான் இருக்கும். ஸோ அந்த காலஸ்திரி வந்துட்டு பஞ்சபூத ஸ்தலங்கள் முக்கியமான ஸ்தலம் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்தலத்தில் நீங்கள் தூங்கும்போது காலஸ்திரியில் அந்த பூமிக்கு வந்துட்டு ராகு காலம் யமகண்டம்லாம் கிடையாது. ஸோ அந்த பூமி மனிதன் வந்துட்டு நீங்கள் ஆசுவாசமாக தூங்கும் போது தான் நம்ம குரட்டை விடுவோம், வெளியில் இருந்து காற்று உள்ளே போயிட்டு வரும். ஸோ அங்கே தங்க சொல்கிற ரீசன் அதுதான், நீங்கள் தங்கும்போது தான் அந்த பூமியில் இருக்கிற காற்று நம்ம உடலில் போகும், நம்ம உடலில் இருக்கிற காற்று அந்த பூமி வெளியில் வந்துடும். ஸோ எவ்வளோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி பாருங்க. இதை யாரும் நிறையா புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. காலையில் போயிட்டு நான் பூஜை பண்ணிட்டு சாயந்தரம் வந்துடுறோம் சார்ன்றாங்க. ஸோ அந்த முழு பலன் கிடைக்குமானா கிடைக்காது. ஆமாம், நைட் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக தங்கணும்னா இல்லை, நீங்கள் சாயந்தரம் கிளம்புனீங்கன்னா 3 hours தான் அங்கே போயிடுவீங்க. 8:00 நல்லா ஒரு வாட்டி சாமியை பார்த்து நல்லா ரிலாக்ஸாக தூங்குங்க. நல்லா காலையில் எழுந்து ஒரு பூஜையோ அது என்ன அவங்க விருப்பம். கண்டிப்பாக வரும்போது ஒரு 4 பேருக்கான ஒரு அன்னதானம் வந்துட்டு வாங்கி கொடுத்துட்டு வரது ரொம்ப விசேஷம். தண்ணியோட ஏன்னா நீர் வந்துட்டு தானத்திலே ரொம்ப அந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு ரொம்ப உகந்தது. ஓகே, சோ அந்த ரெண்டு பேருக்கு அவங்க டிஃபன் வாங்கி கொடுத்தா கூட அது கூட வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டிலும் சேர்த்து வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஓகே, அது நிறைய பண்ணலாம், வெறும் அங்க மட்டும் கிடையாது, திருநாகேஸ்வரம் பண்ணலாம், திருப்பாம்பரம் பண்ணலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு உகந்த ஸ்தலம் வந்துட்டு காலஸ்திரி. ஓகே, அதே மாதிரி அந்த சூரிய தோஷம் புனர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லி ரெண்டு தோஷம் சொல்லியிருந்தீங்க, அதுவுமே வந்து திருமண தடையை வந்து உண்டாக்கும் அப்படின்னு. இந்த கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோஷம் சொல்லுவாங்க, அதுவுமே வந்து திருமண தடையை வந்து கண்டிப்பா மேடம். ஆக்சுவலா இதுவும் நல்ல கேள்வி. என்ன அப்படின்னீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இது கேட்கறது இல்லையா அப்படின்னா சுக்கரன்னா சுபகிரகம் தானே, சுக்கரன் வந்துட்டு ஏன் இது போல டிஸ்டர்ப்ஸ். ஆக்சுவலாக ஏழாம் இடம் தான் கலத்திரஸ்தானம். ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் கலத்திர தோஷம் தான். அது போல இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல மட்டும் சுக்கரன் இருந்தால் லைட்டாக டிலே தான் பண்ணுவார், வேற எதுவும் பண்ண மாட்டார். ஆனால் சுக்கரன் கூட ராகு, சுக்கரன் கூட கேது, சுக்கரன் கூட செவ்வாய், அதுவும் செவ்வாயெல்லாம் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இருப்பான். ராகுலாம் சேர்ந்ததுன்னா கொஞ்சம் செப்பரேஷன், லவ் மேரேஜ், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெகட்டிவான பொசிஷன் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அது பிரிவு அது போல கூட கொடுத்துருவார். சுக்கரன் வந்து நீங்கள் நம்ம நினைக்கிறா போலலாம் கிடையாது, ஆனால் எக்ஸ்ட்ராடினரி பிளானட். அவர் கூட கன்ஜெக்ஷன் சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரோட வேலையை காட்டிடுவார். ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுமையான பெண் குணம் கொண்டவர் வந்துட்டு சுக்கரன். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ செவ்வாய் வந்துட்டு ஃபோர்ஸ் ஃபயர் நெருப்பு ஆண் குணம் கொண்டவர். அப்போ இந்த செவ்வாயும் சுக்கரன் ஒன்று சேரும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் அந்த இடத்துல ஆக்டிவ் இல்லாமல் போயிடுவார். அதே போல் இப்படி மாறிடுவார் ஏடா குணமாக அவங்களுக்கு. அப்போ அவங்க டிப்ளமேட்டிக்காக இருப்போம், அவங்க லைஃப் செட்டில் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ குயிக்காக அவங்களுக்கு வேண்டல. ஏன் அப்படின்னீங்கன்னா இவங்க அடுத்தவங்களோட அந்த சாய்ஸுக்கு போக மாட்டாங்க. நீ என் சாய்ஸுக்கு வரியா எப்படி தான் கேட்பேன். அதே போல் அந்த ராகு சுக்கரன் சொன்னேன் பார்த்தீங்களா, ராகு சுக்கரனும் ஒரு சில இடத்துல ஒரு சில இல்லை மோஸ்ட்லி எந்த பிளேஸில் இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அதுவும் இந்த ஏழாம் இடத்துலலாம் ராகு சுக்கரன் இருந்ததுன்னா கண்டிப்பாக டைவர்ஸ் அப்படின்னு கிடையாது, ஒரு சின்ன ஒரு செப்பரேஷன் ஏன்னா கொடுப்பாரு, ஒரு சின்ன மன விரிசல். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா அவரோட பிளே வந்துட்டு அவர் பண்ணியானோ இல்லை, ஏன்னா அருமையான சுபகிரகம் அவர். அவர் இவங்க போகும்போது இப்போ நெகட்டிவ் பிளானட் எப்பவுமே சொல்லியிருக்கேன், நெகட்டிவ்க்கு பவர் ஜாஸ்தியாக பாசிட்டிவ்க்கு பவர் ஜாஸ்தியான்ட்டு. ஸோ இவர் நீராட்டம் உங்களுக்கு சுக்கரன் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டானவர். இவங்க வந்துட்டு நெருப்பாட்டம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுவாங்க அவரோட மென்டாலிட்டியை. ஓகே, ஸோ அப்போ என்ன அப்படிங்கன்னா ஒரு சில விஷயம் இவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ சுக்கரன் நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் கூட சொல்லியிருக்கேன், சுக்கரன் வந்துட்டு ஒரு மனிதனோட சார்ட்டில் வந்துட்டு 50% நல்லா இருந்தால் லைஃப்பை சூப்பராக ஓட்டிட்டு போயிடலாம். 50% 100% வேண்டாம், எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷம், கணவன் மனைவி, அன்யோன்யம், பணம், பொருளாதாரம், ஃபேம், சுகம், சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். ஏன் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் தான். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கரன் எப்படி இருக்கணும், எந்த கட்டத்தில் இருக்கணும்? இல்லை, சுக்கரன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது ரொம்ப விசேஷம், நெகட்டிவான பிளானட் கூட இல்லாமல் இருக்குது விசேஷம். சந்திரன் கூட இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சந்திரன், சுக்கரன், சூரியன், சுக்கரன் பகன் சொல்லுவாங்க.
ஆனால் இவங்க ரெண்டு பேர் கூட இருக்கனால பெரிய இதெல்லாம் வராது. மைண்டு மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் வெவரிங் மைண்டாக இருக்கும். ஒரு ரொம்ப என்ன அப்படின்னா, இந்த சுக்கரன் தான் கலைத்துறைக்கு அதிபதி. ஸோ இவங்க வந்துட்டு அந்த கூட சேர்றதுனால கொஞ்சம் மல்டிப்புளாக யோசிப்பாங்க. இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு விஷயம் பண்ணுவாங்க, ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க. இந்த சூரியன் சுக்கரன் சந்திரன் சுக்கரன் இருக்கிறதுனால தவறெல்லாம் கிடையாது. ஸோ இவங்க கூட இருக்கிறது வந்துட்டு தவறு கிடையாது, தனியாக இருக்கலாம் இவர். அதே போல் புதன் கூட சுக்கரன் இருக்கலாம், தவறு கிடையாது உங்களுக்கு. மற்ற பார்த்தீங்கன்னா ராகு கேடு கூட இருக்கிறது வந்துட்டு தோஷம் தான், கேது கொடுக்கறது இருக்கிறது தோஷம். செவ்வாய் கூட இருக்கிறது தோஷம் கிடையாது, டிப்ளமேட்டிக் மைண்ட். ஓகே, அவங்களுக்கு என்ன அப்படின்னீங்கன்னா, இவங்களுக்கு கடைசி மட்டும் இவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணுறது க்வெஸ்சன் மார்க். என்ன அப்படின்னீங்கன்னா, இவங்க கடைசி டைமில் யார் கழுத்து இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். ஓகே, காலையில் 7 மணிக்கு கல்யாணம், 6 மணிக்கு என்ன சொல்லுவாங்க, எனக்கு வேணாம் பிடிக்கலன்னுவாங்க. புரிஞ்சிச்சிங்களா? இந்த சுக்கரன் செவ்வாயோட காம்பினேஷன். ஆமாம் ஆமாம், கடைசியில் இவங்களை வந்துட்டு இவங்களுக்கு மேரேஜ் நீங்கள் பண்ணணுன்னா ஒன்றுமே தேவையில்லை. சுக்கரன் செவ்வாய் கன்ஜெக்ஷன் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கணும், எழுதி கூட வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னீங்கன்னா அவங்க மூடு வந்துட்டு மாறிடும். டிப்ளமேட்டிக்னா கொஞ்சம் நஞ்சம் டிப்ளமேட்டிக்கில், ரொம்ப டிப்ளமேட்டிக்காக. அப்போ நான் சொன்னேன்னா, நான் போய் வேணான்னு சொன்னேன் இல்லைன்னு வாங்க, எப்போ கழுத்து இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நெக் மூட்டு கழுத்து இருக்கலாம். ஸோ இப்போ செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன் தெரியுதுங்களா உங்களுக்கு? சனி சுக்கரன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாப்பினஸை வந்துட்டு குறை பண்ணிவிடுவோம். இந்த கணவன் மணி உறவெல்லாம் இருக்கும், நல்லா இருக்கும், புரியுதுங்களா? ஆனால் டெய்லி வந்துட்டு அந்த ஒரு வாக்குவாதம் இருக்கும் உங்களுக்கு. அது குரு சுக்கரன் கேட்கவே வேண்டாம், ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே எதிரும் புதிருமான பிளானட்டும். இவர் அசுரகுரு, அவர் தேவகுரு உங்களுக்கு. அப்போ என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் போர்ஷனில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். அவர் கூட இருந்தாருன்னா ஜானி ஏறுறது முழசு இருக்கும், ஆனால் ஒரு யோகத்தையும் கொடுப்பார். இப்போ நம்ம சனி குரு காம்பினேஷன் சொல்லுவோம், யோகம் இருக்குன்னா. அது போல் சுக்கரன் குரு வந்தாலும் யோகம் கொடுப்பார், ஆனால் கொஞ்சம் ஃபினான்ஷியலி அப்பப்போ லைட்டாக ஒரு சின்ன டவுன்ஃபாலை கொடுப்பார். ஸோ சுக்கரனோட பிளே ரோல் வந்துட்டு இதுதான் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த கலத்திர தோஷம் ஒருத்தர் இருக்குது அப்படின்னா அவருக்கு உண்மையான அதை நிவர்த்திக்கு உண்டான பரிகாரம் என்ன? இல்லை, கலத்திர தோஷத்துக்கு வந்துட்டு நிறையா பரிகாரம் இருக்குது, ஒன்று ரெண்டு கிடையாதுன்னா உங்களுக்கு. நான் இந்த இது கூட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, வெள்ளிக்கிழமை போயிட்டு கல்கண்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. ஒரு எபிசோட் பூரா அது சொல்லியிருக்கேன், நல்லா அந்த எபிசோடு போச்சு இது ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா, கல்கண்டு வந்து சுக்கரனுக்கு ரொம்ப உகந்த இது வந்துட்டு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ நம்ம பால் அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே அந்த ஒயிட் கலர் எல்லாமே ரிலேட்டட் டு சுக்கரன் தான் உங்களுக்கு. ஸோ ஏன் அந்த கல்கண்டு சொன்னோம்னா, கல்கண்டு வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கினா கூட சஃபிஷியண்ட்டாக வரும், ஒரு 50 பேருக்கு கொடுக்கலாம் உங்களுக்கு. அதே போல் சுக்கரஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம். வெள்ளிக்கிழமை, ஒரு வெள்ளிக்கிழமை வந்துட்டு சுக்கரனுக்கு வந்துட்டு வஸ்திரம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு இந்த கிரகத்திலே ஈஸியாக நீங்கள் வந்துட்டு பிரீத்தி பண்ணக்கூடிய கிரகங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கரன் புதன் இவங்களெல்லாம் நீங்க ஈஸியா வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிடலாம். ஆமா, மத்த கிரகம் ஈஸியா கன்வின்ஸ் பண்ணவே முடியாத ஒரு தோஷம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு கேது சனீஸ்வரர், சனீஸ்வரர் தான். சனீஸ்வரர் நீங்க வந்துட்டு ஏன் அப்படின்னீங்கன்னா, நீங்க ஆத்மார்த்தமா கன்வின்ஸ் பண்றீங்களா இல்லையான்னு அவருக்கு தெரியும், ஏமாத்த முடியாது. ஸோ நீங்கள் போய் நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது நீங்கள் உண்மையாக பண்ணியிருந்தீங்கன்னா தான் சனீஸ்வரருக்கு செய்கிற பரிகாரம் வந்துட்டு ஜெயம் கொடுக்கும். அதே போல் நீங்கள் ராகு கேதுக்கு கூட சரி, ராகு கேது நீங்கள் அரை மனசோட செய்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பரிகாரம் வந்துட்டு பலிக்காது. அவங்கள வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஈவன் செவ்வாயை கூட கன்வின்ஸ் பண்ணிடலாம், ஆனால் அந்த ராகு கேது சனீஸ்வரரை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப, அவங்களுக்கு வந்துட்டு ஆத்மார்த்தமாக டெடிக்கேஷனோட நீங்கள் பண்ணீங்கன்னா தான், தூய உள்ளத்தோட பண்ணாதான் இவங்க மூணு பேருமே ஏற்றுப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பொசிஷன் அப்படி. அவங்க இந்த மூணு பேருமே ராகு கேது சனி, நம்ம சனீஸ்வரர் சொல்லுவோம், யூனிவர்சல் ஜட்ஜு சனீஸ்வரர். ஸோ அடுத்தும் ராகு கேது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தப்பு பண்ணி கரெக்டாக இல்லைன்னா தான் தண்டிப்பாங்க உங்களுக்கு. ஸோ அப்போ நீங்கள் என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நேர்மையை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ராகு சொன்னவங்க சிக்கலில் வச்சு ஆட்டி படைப்பார். உண்மை, நீங்கள் கரெக்ட் ப்ராசஸ் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வருமா உங்களை? ஆனால் டெம்ப் பண்ணுவார். ராகு கிட்ட என்ன கெட்ட பழக்கம் அப்படின்னீங்கன்னா, கொஞ்சம் டெம்ப் பண்ணுவார் உங்களுக்கு வேற விஷயத்தில். அப்போ நீங்கள் டெம்ப் பண்ணி டைவெர்ட் ஆனீங்கன்னா மொத்தமாக நீங்கள் அப்படி போயிடுவீங்க, போகக்கூடாது. இப்படி வந்துட்டீங்கன்னா உங்களை சேஃப் கார்ட் பண்ணிடுவார். ஓகே, ஸோ வேறு எந்த தோஷம் வந்து இந்த ஒரு தோஷம் ஜாதகத்தில் இருந்ததுன்னா மிக கடுமையான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது ஏதாவது இல்லை மேடம்? இது நிறைய பேர் வந்துட்டு இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய ஜாதகம் நாங்கள் பார்க்குறோம், கவுண்ட்லெஸ்ஸாக பார்க்குறோம். இதில் நிறைய பேர் வந்துட்டு இந்த 8ஆம் இடம் செவ்வாயை வந்துட்டு ஒதுக்குறாங்க, பயப்படுறாங்க. 8ஆம் இடம் செவ்வாய், ஏன்னா உண்மையாகவே பயப்படுறாங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் பயப்படுறாங்க, 8ல ராகு இருந்தால் பயப்படுறாங்க, 8ஆம் இடத்துல கேது இருந்தால் பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் என்ன காரணம், 8ஆம் இடம் வந்துட்டு ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த இடம் பயப்படுறாங்க. ஆக்சுவலாக 8ஆம் இடத்துல செவ்வாய், ஃபஸ்ட்டு ஒன்று செவ்வாய்க்கு சொல்லிட்டாங்க, 8ஆம் இடத்துல நம்ம செவ்வாய் இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, கொஞ்சம் ஃபோர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இது கணவனுக்கு வந்துட்டு பாதிப்பு கொடுக்குன்ற ஒரு ஃபால்ஸ் இது இருக்குது. ஏன்னா 8ஆம் இடம் ஏன் அப்படின்னா, ஆண்களை பொறுத்த மட்டும் கலத்திர காரகன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன், பெண்களை பொறுத்த மட்டும் கலத்திரக்காரகன் சுக்கரன், ஆண்களை பொறுத்த மட்டும் கலத்திரக்காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான். இது நிறைய பேர் சொல்ல மாட்டேன்,
ஸோ அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கும்போது யார் அது ரிலேட்டட் டு இவருக்கு பார்ட்னர் ஒய்ஃப். அப்போ எட்டில் இருந்தால் இவருக்கு என்ன பயம், அந்த பெண்ணால் இவருக்கு ஆபத்து வந்துடுமோ, என்ன ஆபத்து வந்துடுமோன்னு பயப்படுறாங்க. இவங்க உடலுக்கே அது போல அது கிடையாது. அவங்களுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு சின்ன சின்ன காயங்கள் இருக்கும். யாரு அந்த கன்சர்ன் பர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா, யாருடைய ஜாதகத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி. ஆமாம், அவங்க வந்துட்டு அதுதான் அது ரீசன். அதாவது அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற கணவருக்கோ இல்லை வேற யாருக்கெல்லாம் ஆபத்து வராது. எட்டு லட்சப்பா இருந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பாங்க மற்றவங்களோட. நீங்கள் அவங்கள இப்படி நெருப்பு குச்சியும் கொடுத்தீங்கன்னா யாரையுமே கொளுத்தினா கூட பக்கத்தில் எதனா ஒரு பொருளை கொளுத்திடுவாங்க. எட்டுல இருக்க செவ்வாய் ஏன்னா அவ்வளோ இது இருக்கும் அவங்கக்கிட்ட ஃபோர்ஸ், அதுதான் ப்ராப்ளம் அவங்களுக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்துட்டு நெருப்பு ஆயுதங்கள் கையாளும் போது அதில் வந்துட்டு இப்போ மற்றவங்க வந்துட்டு மாதத்துக்கு ஒரு நாள் தான் அடுப்பில் சுட்டுப்பாங்க. இந்த எட்டாம் இட செவ்வாயை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா வாரத்துக்கு நாலு நாள் சூடு வச்சுப்பாங்க. இது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே போல வந்துட்டு ஆயுதங்கள் நீங்கள் காய் நறுக்கும்போது கூட மற்றவங்க கட் பண்ணிக்க மாட்டாங்க, இவங்க அடிக்கடி கட் பண்ணிப்பாங்க. பொதுவாக அந்த தோஷங்கள் அப்படின்னாலே நாங்கள் பொதுவாக நிறைய கேள்விப்பட்டது இந்த ராகுகேது தோஷம், செவ்வாய் தோஷம், திருமண தடைக்கு வந்து உண்டான தோஷங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆனால் அதையும் மீறி இன்னும் ரெண்டு சூரிய தோஷம் அப்புறம் தோஷம், ஸோ இந்த தோஷங்களும் வந்து திருமண தடையை வந்து உண்டாக்கும் அப்படிங்கிற அதற்கான பரிகாரமும் எங்களுக்கு சேர்த்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி சார். பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் 9566363917 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்.